ட்ரெயின்ஸ் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது? சூப்பராக சார், சூப்பராக இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்தில்? ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணிடுறாங்க எல்லாமே, பசங்க எல்லாமே ஒரு புதுசாக ஒரு நெக்ஸ்ட் ஒரு மூமெண்ட்ஸுக்கு போய்கிறார். என்ன சொல்கிறாங்க? அதான் நெக்ஸ்ட் ஒரு வேறு ஒரு உலகத்துக்கு ஒரு அறிமுகத்துக்காக போயிருக்கு. படம் நல்லா தான் இருக்கு. என்ன பிடிச்சிருந்துச்சு படத்தில்? அதான் சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க, அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அடுத்த இதுக்கு வந்து லீட் கொடுத்துருக்காங்க டீன் ஸ்டோக்கா. நிஜமா ஒர்த்து தான் ப்ரோ. சயின்ஸ் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு அந்த பேய் மாந்திரிகம் அந்த மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. ஸோ செகண்ட் ஆஃப் வந்து பெஸ்ட்டாக சயின்ஸ் தான் அது பின்னாடி இருக்குது. சாமியை விட அறிவியல் அறிவியல் பின்னாடி போகிறவங்களுக்கு அது கண்டிப்பாக பிடிக்கும். சூப்பராக காட்டியிருக்காங்க. ஒரு ஒரு இன்ட் மாதிரி கொடுத்து காட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. நிஜமாவே அந்த ஸ்பேஸ் ஷிப் பற்றி ஒரு நல்ல அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. ஸோ சயின்ஸ் பிடிச்சவங்க எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த குழந்தைங்களோட கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஒரு டீனேஜ் பசங்க எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அதோட ஃபேமிலியாக வந்து பார்க்குறது பெஸ்ட். ஆக்டிங் எல்லாமே சூப்பர். அந்த குழந்தைங்களுக்கு அந்த அந்த லெவலுக்கு வந்து இந்த பர்டிகுலராக இந்த மெச்சூரிட்டி வந்திருக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு யோகி பாபா ஒரு சின்ன சின்ன காமெடி விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க பெஸ்ட்டாக. மியூசிக் எல்லாமே சொல்ல அவர் டிஎம்ஒன்னு நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் எப்பவுமே பெஸ்ட்டாக தான் போடுவோம். இதுலேயும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. சயின்ஸில் வந்து இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் அதுக்கு மேலே இந்த ஏலியன்ஸ் வந்து இப்படிலாம் வந்து தமிழ் மூவிஸில் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ரொம்ப கிட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக நல்ல மூவி தான், நிறைய தெரிஞ்சுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு சார். ஒவ்வொரு சாங்கும் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. அந்த குழந்தைங்க வந்து பக்காவாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு பாருங்கள். ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாமல் பார்த்தோம்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே புரியும் இவ்வளோலாம் இருக்கா அப்படிங்கிறது. வந்து நம்ம இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆமாம் சார், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு கதையை நாங்கள் பார்த்ததே இல்லை. இது வந்து ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. அந்த கதையோடு அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப வந்து ஒன்றி போய் நடிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து மாஸ்க் அமைச்சிட்டாங்க அவங்க. பார்த்திபன் சார் பக்கா. தேங்க்யூ. 100 out of 100 போடலாம் சார். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நாங்கள் வந்து ஓரளவுக்கு தான் இருக்குன்னு நாங்கள் பார்த்தோம். ஆனால் வந்து நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக இவ்வளோ ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ரொம்ப ட்விஸ்டிங்காக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? ஆ ஓகே, நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்து படத்தில்? ஸ்பேஸ்ஷிப்பு அந்த கான்செப்ட் பிடிஞ்சிச்சு. புதுசாக இருந்ததுனால அது பிடிச்சிருந்துச்சு. அவர் வந்த சீனே கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 15 minutes 20 minutes அவ்வளோதான் வந்திருக்காரு. அதனால பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. மேபி ஸ்டார்டிங் இல்லை ஆஃப்க்கு அப்புறம் வந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் பசங்க வச்சு விளையாட வச்சு அவங்க பேசுகிற விஷயங்கள் பேரண்ட்ஸை ஒபே பண்ணாத பசங்க மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு போயிருக்காங்க. சில விஷயங்கள்லாம் நான் எனக்கு பர்சனலாக பிடிக்கல. அதாவது டீனேஜர்ஸ் வந்து லவ் இதெல்லாம் வந்து இந்த வெளிப்படையாக காமிக்கணுன்றது பிடிக்கல. மற்றபடி ஜாலியாக பேசிக்கிறது ஓகே. அதெல்லாம் இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் தான் அந்த இது சீன் காமிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா இன்விசிபிளாக ஏதோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பட் அந்த இன்டர்வெலுக்கு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சுது ஏதோ ஏலியன் ஏலியன்ற விஷயம் வந்து அப்புறம் தான் தெரிஞ்சுது. அது கூட ஏலியன்னு டைரெக்டாக தெரியாது, வேறு என்னமோ நடக்குதுன்னு மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் தான் ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் அதெல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சு. அது இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்துச்சு. புதுசாக அவர் சொன்ன மாதிரி ஏலியன்னா ரெண்டு கண்ணு ரெண்டு தலை அந்த மாதிரி இல்லாமல் இது ஸ்பேஸ்ஷிப்பாகவே ஏலியன் வருவாங்கன்றது செம புது கான்செப்ட் தான். அது ஓகே, அது நல்லா இருந்துச்சு அந்த கான்செப்ட்லாம். காட்டலாம் மேபி. இப்போ இருக்க நாங்களாம் 90s கிட்ஸு. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்காங்களா எனக்கு தெரியல. காட்டுறதா இருந்தால் காட்டலாம் ஓகே. செகண்ட் ஆஃப் காட்டலாம். கொஞ்சம் ஜாலியான சீன்ஸ் சில சீன்ஸை கட் பண்ணிடலாம். பசங்களுக்குள்ள லவ் சொல்லிக்கிறது இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அடுத்த அந்த ஜாலியாக பேசிக்கிறது அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து காட்டலாம். சரி, பாட்டினோட டச் இருக்கா படத்தில்? அதோட முந்தைய படத்தோட டச் பாட்டின் கொஞ்சம் இருக்குது.
பழைய மாதிரி இல்லை, சில டைலாக்ஸ் அவர் அவரோட ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். ஆனா இதுல இந்த வயசான பார்த்திபன் மாதிரியே இருக்கு, அந்த பழைய அந்த யங் பார்த்திபன் மாதிரி இல்லாம இருக்கு. வயசாயிடுச்சு, ரொம்ப வயசான பார்த்திபன் பண்ற காமெடி மாதிரி இருக்கு. அடுத்த பாட்டு இன்னும் நல்லா எடுக்கணும்ன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். பரவாயில்ல, ஒரு 100 ஒரு 60-50 கொடுக்கலாம். படத்தில் வந்து ஒரு ஒரு நியூவாக ஒரு ஒரு லைன் எடுத்திருக்காங்க, பட் அந்த ஒரு லைனுக்காக வந்து இவ்வளோ பெரிய படம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவும் ஃபஸ்ட் ஆஃப் எல்லாம் ரொம்ப லாக், ரொம்ப லென்த்தாக இருக்குது, தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. கடைசியில் அதாவது இன்டர்வலுக்கு அப்புறம் வைக்கக்கூடிய ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த சீன் வந்து ஒரு 20 ஸ்டார்ட் ஆக வேண்டியது, பட் அதுக்கப்புறமும் பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் இருந்த ஒரு ஒரு பேராகிராஃப் அவ்வளோதான். ஆல்ரெடி ஒரு நியூஸ் பேப்பரில் நான் படிச்சிருக்கேன். ஸோ அதை வந்து அப்படியே ஒரு ஸ்டோரியாக எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கதை. 90% வந்து கிட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரலாம். அப்புறம் இன்னொரு ஒரு இது என்னென்னா வச்சுருக்காருன்னா, ஒரு இதுக்கு போகிறாங்க சார், எல்லாமே வந்து ஸ்கூலில் இது பண்ணிட்டு போகிறாங்க. அது வந்து பேரண்ட்ஸு சப்போர்ட்டோ இல்லை டீச்சர் சப்போர்ட்டோ இல்லாமல் வெளியே போகக்கூடாதுன்னு அந்த கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், ஏன்னா தனியாக போனால் இந்தந்த ப்ராப்ளம் வரும். 13 போகிறாங்க, பட் வந்து 13 போனாலும் இந்த ஆபத்து இருக்குது. ஒரு ஏஜ் முடிக்கும் ஏன் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு, கார்டியன் சப்போர்ட்டு, டீச்சர் ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் சப்போர்ட்டு, அந்த செக்யூரிட்டி போட்டிருக்காங்க, அந்த இதெல்லாம் வேணுங்கிறது வந்து என்னன்னா இதுக்காக தான் சார். ஏன்னா நிறையா இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, அது அந்த மெசேஜ் அதில் கொண்டிருக்காரு. அதில் அந்த லவ் மேட்ரு மட்டும் அந்த பயந்துட்டு ஓடுறப்போ ஒரு லவ் சீக்வன்ஸ் வருது சார். அது எதுக்கு வச்சார்ந்தில்ல, அவரோட இதுக்கு வச்சுருப்பார் அவர். அதே மாதிரி பார்த்திபன் சார் அவர் என்ன நினைக்கிறோ அது குழந்தைங்கள பேச வச்சுருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஓவராலாக கிட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கூட்டு வந்து பார்க்கலாம் சார். டீனேஜ்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க, பட்டு அது அப்படியே கதையை மாற்றி கொண்டு போயிட்டாங்க, வேறு மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப்ல ஆக்சுவலாக ஒரு சீன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, அதுவே வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜில் போர் அடிக்குது. ஒரு சீன் நடக்குது அப்படின்னா அது மறுபடியும் மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது கொஞ்சம் போர் அடிக்குது. மற்றபடி அவர் அந்த அந்த நியூஸ் பேப்பரில் ஒரு நம்ம படித்த ஒரு ஒரு சயின்ஸ் ஸ்டோரி, ஒரு சயின்ஸ் உண்மையான ஒரு லைனு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கதை எடுத்துருக்கேன், அவ்வளோதான். பார்க்கலாம், வந்து வேணா பாருங்கள், பார்த்துட்டு வேணா சொல்லுங்கள். தேங்க்யூ. ஆ, 4:30 சொல்லு. இப்போ இப்போ பேசுவாங்க பாரு சார், 4:30 அது நல்லா இருக்கு. 4:30 ரொம்ப நல்லா அதான் சார். ஓகே, அது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அரண்மனையில் நிறைய கிராஃபிக்ஸ் வருது, இந்த அவர்லாம் 4:30 ரொம்ப விருப்பப்பட்டு போனாங்க. இந்த இவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா 4:30 பற்றி தெரியுங்க, சாமி பாட்டு இதெல்லாமே. சார் இதுவுமே வந்து நான் படம் எடுக்கிறது எவ்வளோ பெரியது, அது தியேட்டருக்குள்ளே வர வைக்கிறது இப்போ எவ்வளோ பெரியதுன்னு ஆயிடுச்சு சார். அதனால் வந்து ஓகே சார், குழந்தைங்களுக்கு கூட்டு போய் காமிக்கலாம் சார். ஆனால் என்னென்னா கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க குழந்தை படங்கிறத தாண்டி சில சீன்ஸ்லாம் வந்து அவங்க பேசுகிற இதெல்லாம் இவங்களுக்கு இதாகலை. 10+ மேலே போயிட்டா ஓகே சார். 10 இல்லாட்டி சாரி 15+க்கு போயிட்டா ஓகே. அதேமாதிரி அந்த சில பயன்படுத்துகிற மாதிரி என்ன சொல்கிறேன்னா, ஒரு காட்டுக்குள்ளே போகிறப்ப நான்வெஜ் இருந்தால் இல்லை லேடிஸ் வந்து பீரியடாக இருந்தால் அந்த ஆவிகள் பின்தொடரும் அது மாதிரி சொல்கிறப்ப அந்த கேர்ள்ஸ் அவங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து மைண்டில் செட் ஆயிரும் சார். ஏன்னா இப்போ திரைப்படத்தில் வர மாதிரி இதாகிருந்தோம், அதெல்லாம் இருக்கா ஓகே கிராம சைடில் இருக்கும், நாங்கள் கிராமம் தான். பட் அது மாதிரி நான் கேள்விப்பட்டதில்லை. ஒருவேளை அவர் ரிசர்ச் பண்ணியிருக்கலாம், ஏன்னா அவர் மண் ரிசர்ச், அவர் வர அடுத்த அதான் சார் ஃபஸ்ட்டு பார்ப்பு ஒரு ஸ்டோரியாக இருக்குது, அடுத்த இது வேறு ஸ்டோரியாக போகுது. அதனால் சில இதெல்லாம் வந்து எப்படின்னா அதுதான் சார், அவங்க அவங்க இதுக்கு வந்து எல்லாத்தையுமே சொல்கிற மாதிரி இருக்குது. அவர் எப்படின்னு அந்த புதிய பாதை படம் எடுத்தார்ல சார், இது ஆக்சுவலாக அவரோட ஃபேன்ஸ் தானே புதிய பாதை, அது மாதிரிலாம் எதிர்பார்க்கணும் அவர்கிட்ட. அந்த அதெல்லாம் தான் கேட்டால் 2K கிட்ஸுக்கு எது பிடிக்குமோ அப்படி வந்துட்டார். அப்போ அந்த ஜென்ரேஷனை கவர் பண்ணுற மாதிரி தான் வருது சார். நாங்கள் 80 கிட்ஸ் 90 கிட்ஸுங்கிறனால அது கொஞ்சம் இது பண்ணுறது எங்க அவர் அந்த குழந்தைங்க பேசுகிற இதே சில லாங்குவேஜே நம்மளுக்கு தெரில, அவங்க பேசுகிற அந்த லாங்குவேஜே எங்களுக்கு இதாகல. 2K கிட்ஸுக்கு ஓகே சார், மியூசிக் இமான் மியூசிக் எல்லாமே இது. அவர் யோகி பாபு வந்த சீன் கொஞ்சம் நிறையா வச்சுருக்கலாம் சார், எதிர்பார்த்தோம். அவர் ஜஸ்ட் லைட்டாக அங்கங்கே வந்தாலும் சூப்பராக பண்ணிட்டு போயிருக்கார் யோகி பாபு. பார்த்திபுசானே இஸ் த பெஸ்ட்டு தான், பட் ஏன்னா அவருக்கு வந்து சில இது இது தேவைப்படுது சார். எப்படின்னா இப்போ ஒரு பெரிய படம்லாம் வந்திருக்கு இந்தியன் 2 அப்படின்லாம் வரப்போ அவரே ஒரு பேட்டியில் சொன்னார், ஆக்சுவலாக இந்த படம் நாங்கள் வந்து பார்க்குறப்ப தான் பார்த்திபன் சார் யார் காப்பாற்றுவான்னு வரப்போ பார்த்திபன் சார் இருக்கார் அப்படின்னு தெரியப்படுத்தணுன்னு. பட் அவங்க மார்க்கெட்டிங்லாம் வந்ததுனால முதலே அவர் ஒரு சாங்ஸ் வச்சு ரீல் பண்ணி வச்சுட்டார். ஏன்னா உள்ளே தேட்டருக்குள்ளே வர வைக்கணும் இல்லைங்க, அதனால் அவர் ஏதோ ஒன்று பண்ணுறாரு. அவர் ரேட்டும் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே சார், கிட்ஸ் இருக்கவங்க ஃபுல்லாகவே பார்க்கலாம்,
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா படம்? கண்டிப்பா சார், நல்லா இருக்கு. நிறைய பேர் ஏதாவது சொன்னாலும் அவங்கவுங்க இது சார், நாங்கள் 40+ தாண்டிட்டோம். பட் இப்போ இவங்களுக்காக கிட்ஸுக்காக பார்க்குறது 100-க்கு 65 அது மாதிரி போகலாம். அது நான் வந்து என்னென்னா ஃபேமிலி மேனுங்கிறனால சொல்கிறேன் சார்.